மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இத பாரு, விக்ரம் உன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு கனவுல மிதக்காத. இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. விக்ரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னை பழி வாங்கத்தான். அவன் என்ன பாக்குற? நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவ, அவன் வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? எல்லார் முன்னாடி என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்துவ, நான் பொறுத்துக்கிட்டு போகணுமா? ஒரு பொம்பளை புள்ள உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதனாலதான் விக்ரம் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணி உன்னை இங்க கூட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நான் ஒண்ணும் புத்தி இல்லாதவ இல்ல. எதையாவது சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு எங்களுக்குள்ள சண்டையை வர வைக்கணும், அதானே உங்க எண்ணம்? என் விக்ரம் உங்களை மாதிரி இல்ல. உங்களை மாதிரி பொண்ணுங்களை மட்டமா அசிங்கமா அருவெருப்பா யோசிக்கிற புத்தி அவருக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. உங்களோட சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் பேசலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஏன் விக்ரம்? அவனை நாயே பேயின் கூட திட்டு பொறுத்துக்குவான், ஆனா ஓ விக்ரம்னு மட்டும் சொல்லாத, அத அவனால தாங்கிக்க முடியாது. உன்ன மட்டும் இல்ல, உன்ன மாதிரி எந்த பொண்ணையும் அவனுக்கு பிடிக்காது. பிறந்ததுல இருந்தே அவன் அப்படித்தான், உனக்காக ஒரே நாள் அப்படியே நல்லவனா மாறிடுவானா? அப்ப எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப பெத்த புள்ளையவே இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியல, அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வேணாம் அச்சா, இங்க வாங்க. எதுக்கு அக்ஷயாவை போ? ஏய் சும்மா என்னடி அம்மா, அண்ணா சொல்லுங்க. இவன் ஒரு பையன் கூட பைக்ல போனாங்கிறதுக்காக விக்ரம் போட்ட சூடு. ஏய், உண்மையா இல்லையா சொல்லு சொல்லு. ஆமா. ஐயோ இனியா, அதெல்லாம் எப்பயோ. இத பாரு, இவ யார் தெரியுமா? விக்ரம 10 மாசம் சுமந்து பெத்தவ. இவ சமைச்ச சாப்பாட்டுல ஒரே ஒரு கல் இருந்துச்சு, அதுக்காக சாப்பாட்டுல 10 கல்ல போட்டு சாப்பிட வச்சவன். அவனுக்கு அம்மா தங்கச்சி பொண்டாட்டின்னு எந்த வேறுபாடும் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொம்பளைங்க தான். எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளை சொல்றதை கேட்டு அடங்கி ஒடுங்கி நடக்கணும், இல்லனா விக்ரம் யாருங்கிறத காட்டுவான். என்ன பாத்துட்டு இருக்க? கல்ல போட்ட சொத்த தின்னியா இல்லையா? சபாஷ்டா, சாப்பிடுங்கல்ல. பெத்த அம்மாவையே அவன் அப்படித்தான் டீல் பண்ணுவான். பொம்பளையா இருந்துகிட்டு நீ எவ்வளவு திமிர் பண்ற?
உன்னை அவன் சும்மா விட்டுருவானா? வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்பவே அவளுக்கு வாய்ப்பூட்டு போடுறான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி எல்லாம் அவளை சாதாரணமா விடக்கூடாது. சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சு அவ வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொன்னான். அதுக்காகத்தான் இப்பவும் அவன் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் விக்ரம், நீ நடிச்சதெல்லாம் போதும், நீ யாருங்கிறத இந்த வாயாடி கிட்ட சொல்லு. என்ன விக்ரம் இதெல்லாம்? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இனியா கொஞ்ச நேரம் உள்ள வாய, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இனியா என்ன பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல்ல பாரு. இது இது ஒரு வார்த்தையில சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. இனியா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே வைதிகை விஷயத்துல அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்பவும் அந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணிடவே கூடாதுன்னு தான் பாக்குறேன். என்னோட விக்ரம பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு என் மனசுக்கு புரியுது. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அது இப்ப பிரச்சனை இல்ல. உங்க அப்பா சொல்றதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? விக்ரம், நீங்க எப்படி நின்னீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடாது. விக்ரம், தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லுங்க. விக்ரம சொல்ல சொல்லுங்க, அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அப்பா, அவர் சாப்பாட்டுல கள்ள தூக்கி போட்டாரா? அது பொய்ன்னு சொல்லுங்க. ஆமா இல்ல கொஞ்சமா, அது இப்ப இல்லமா, எப்பவோ ஒரு நாள், அவ்வளவுதான். விக்ரம் தான் உன் கையில சூடு வச்சதா? அண்ணி அது வந்து சொல்ல, அக்ஷயா உண்மையே சொல்லு. ஆமா, விக்ரம் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சார்